தேவைக்கு பதில் வெள்ளம், அரிசிக்கு பதில் சிறுதானியம், இப்படி நம்ம என்னதான் இயற்கையை நோக்கி போனாலும் இந்த பேக்கெட் பால் அப்படின்ற சொல்லப்படுற ஒரு விஷயம் மட்டும் நம்ம அன்றாட நம்ம கூடயே இருக்கு. இந்த பேக்கெட் பாலை பத்தி தான் இந்த முழு காணொலியுமே. நம்ம கற்றதும் அறிந்ததும் சேனல் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். பாக்கெட் பால்னு சொல்லப்படுகின்ற இந்த பதப்படுத்தப்பட்ட பால்களை பொறுத்தவரை வெவ்வேறு வண்ணங்களில் ஸ்டாண்டர்ட் மில்க், ஸ்கிம் மில்க், ஃபுல் ஃபேட் மில்க் அப்படின்னு சந்தையில் விற்பனை செய்யப்படுது. இதோட விளம்பரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள் எடுத்த மாதிரியும் மாடுகள் வயல்வெளிகள் இந்த மாதிரி கொஞ்சம் கண்ணுக்கு கவர்ச்சியாக பச்சை பசைன்னு எடுத்த மாதிரியும் இருக்கும். ஆனால் இதில் உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் விளம்பரத்தில் பார்க்குறதுக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுற அந்த பதப்படுத்தப்பட்ட பாலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. உலக அளவில் பால் உற்பத்தியில் இந்தியாவோட பங்கு பெரும் பங்காக இருக்குது. 2020-2021 இந்த ஆண்டில் இந்தியாவோட பால் உற்பத்தியோடனு பார்த்தீங்கன்னா 14.5 கோடி டன், இதில் 5.5 கோடி டன் தோராயமாக 5.5 கோடி டன் எக்ஸ்போர்ட் அதாவது ஏற்றுமதி செய்யப்பட்டு மேலை நாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தகவல் படி 2020 பால் உற்பத்தியில் 50% மாட்டுப்பால் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் அவங்க கொடுத்துருக்க டேர்ம் அதாவது எந்த மாதிரி கணக்கெடுப்பில் குறிப்பிட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இண்டிஜினியஸ் நான் டிஸ்கிரிப்டிவ் பஃபலோ குரூப் ஆஃப் ஸ்பீஷியஸ் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா உள்நாட்டு கால்நடை மாடு இனம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இதை பார்க்கும்போது எனக்குள்ள என்ன கேள்வி அப்படின்னா அப்போ நாங்க பேக்கெட் பாலில் அதாவது பதப்படுத்தப்பட்ட பாலா குடிக்கிறது பசும்பாலா எருமைப்பாலா இல்ல அதனோட கலவையா அப்படின்றது தான். சச்சே எருமைப்பால் வந்து மஞ்சள் நிறத்துல கொஞ்சம் வெளுத்து இருக்கும், பசும்பால் தான் வந்து வெள்ளை நிறத்துல இருக்கும், நான் வாங்கி தினமும் பருகுகின்ற அந்த பதப்படுத்தப்பட்ட பால் வந்து வெள்ளையா தான் இருக்கு அப்படின்றது உங்களுடைய பதிலா இருந்தது அப்படின்னா உங்களுக்கான விளக்கம் இதோ. எல்லா பால்லையும் வந்து பீட்டா கெரோட்டின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகை கெமிக்கல் வந்து உண்டு. அது இயற்கையாகவே மாடு வந்து செரிச்சு அது உற்பத்தி பண்ணியிருக்கோம். இந்த பீட்டா கெரோட்டின் சொல்லப்படுறது தான் நம்ம குடிக்கும்போது நம்ம உடம்புல விட்டமின் ஏவா கன்வெர்ட் ஆகுது. இந்த எருமை பாலில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீட்டா கெரோட்டின் அதோட எருமையோட வயிற்றுக்கொள்ளையே விட்டமின் ஏவா கன்வெர்ட் ஆகிறதுனால தான் அந்த எருமையோட பால்கள் மட்டும் கொஞ்சம் மெலிருந்து மஞ்சள் நிறத்தில் காணப்படுது. பதப்படுத்தப்பட்ட பால் எல்லாமே பாஸ்டரைசேஷன் அதாவது பாலை ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும் சூடு பண்ணி அதை பின்ன அதை குளிர்விக்கிற ப்ராசஸ் தாண்டி தான் வந்து பேக் செய்யப்படுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற கிருமி கொல்லப்படுது. இதனால வந்து பால் ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும். இந்த பாஸ்டரைசேஷன்ல என்ன நடக்குது அப்படின்றத பல ஆய்வின் தகவல் படி இந்த பீட்டா கெரோட்டினா இருக்கட்டும் விட்டமினா இருக்கட்டும் அது வந்து டீஃபார்ம் அதாவது அதோட உருவ வேறுபாடு அடைகிறதுனால அந்த மஞ்சள் நிறமாகவும் இருந்தாலும் அது வெள்ளை நிறமாக மாறும் அப்படின்றதும் சொல்லப்படுது. இதனால எந்த பாலா இருந்தாலும் நீங்க பாஸ்டரைசேஷன் பண்ணி எடுக்கும் போது அதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு வேறுபாடும் தெரியாம அது வெள்ளை நிறமாகவே காணப்படும் அப்படின்றதுதான் உண்மை. அடுத்த கேள்விக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பசும்பால் அப்படின்றது இயற்கையாகவே ஒரு 3-4% கொழுப்புச்சத்து உண்டது. ஆனால் எருமை பாலுக்கு வந்து 7-8% கொழுப்புச்சத்து இருக்குது. ஆனால் நான் இங்கே வீட்டில் பதப்படுத்த பால குடிக்கிறோட கொழுப்புச்சத்தம் 3% இருக்கிறதுனால அது கண்டிப்பாக அது பசும்பால தான் இருக்கும். ஏன்னா எருமை பாலாக இருந்தால் அது கொழுப்புச்சத்து அதிகமாக இருக்குமே அப்படின்றதும் உங்கள் கேள்வியாக இருக்கும். எனக்கும் அதே கேள்வி தான் இருந்தது. ஆனால் நம்ம பதப்படுத்தப்பட்ட பாலோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த சந்தேகம் முழுமையா நீங்கிருச்சு. இந்த பதப்படுத்தப்பட்ட பாலோட கொழுப்பு அளவு அதாவது நம்ம மார்க்கெட்ல வாங்குற அந்த 3.5, 4.5, 2.5 அப்படின்ற கொழுப்பு சதவீதத்தை நிர்ணயம் பண்றது இயற்கையோ பசுவோ கிடையாது, அந்த பாலோட உற்பத்தியாளர்கள் மட்டும்தான். அவங்க செயற்கை முறையில் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பாலோட ப்ராசஸிங்கில் ஒரு ஸ்டெப்பாக இங்கே இருக்கிற எல்லா கொழுப்பு சத்தையும் வெளியே எடுத்துட்டு அதை வந்து வெறும் ஸ்கிம் மில்க் அதாவது கொழுப்பு இல்லாத மில்க் ஸ்கிம் மில்க்காக வந்து தனியாக பிரித்து எடுத்துடுறாங்க. அதன் பின்னர் எவ்வளவு சதவீதம் கொழுப்பை நம்ம வந்து சேர்க்க முடியுமோ அதை ஒவ்வொரு சதவீதத்திலையும் சேர்த்து 3%, 4% இல்ல கம்மியான கொழுப்பு சதவீதமோ சேர்த்து தான் இந்த ஃபுல் ஃபேட் மில்க், லோ ஃபேட் மில்க், ஸ்கிம் மில்க் அப்படின்ற வெவ்வேறு கலர்களில் வந்து நம்ம மார்க்கெட்டில் சந்தைக்கு விற்பனைக்கு வருது. ஸோ இங்கேயும் சதவீதத்தை வச்சு நம்ம குடிக்கிறது பசும்பாலா அப்படின்றது நம்மளால நிர்ணயம் பண்ண முடியாது. மூணாவது, ரொம்ப நாளா நம்ம நம்பிட்டு இருக்கோம் பாலில் வந்து கால்சியம் சத்து அதிகம் அப்படின்றது. பல ஆராய்ச்சி கட்டுரைகள் படி கால்சியம் பாஸ்டரைசேஷன் ப்ராசஸ்ல சிதைக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. கால்சியம் மட்டும் இல்லைங்க, இயற்கையான பாலில் இருக்கிற அனைத்து விட்டமின்ஸும் நியூட்ரியன்ஸும் சிதைக்கப்பட்டு திரிக்கப்பட்டு தான் இந்த பால் பேக்கெட்ல அடைக்கப்படுது அப்படின்றது தான் உண்மை. இப்போ நீங்க பாக்குற தகவல் US ரா மில்க் அதாவது பதப்படுத்தப்படாத பாலை தயாரிச்சு விற்பனை செய்யற ஒரு உற்பத்தி மையத்தோட இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான். இதுல பாஸ்டரைஸ் மில்க்ல இருக்கிற என்சைம்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ், ஹெல்த்தி ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், கால்சியம்னு எல்லாமே எப்படி அழிந்தும் வேறுபட்டும் இருக்கு அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
இவ்வளவு கெடுதலையும் தாண்டி இவ்வளவு இருக்குன்றது தெரிஞ்சும் இந்த பதப்படுத்தப்பட்ட பாலுக்கு ஏன் சந்தையில அனுமதி கிடைக்குது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி நான் சொன்ன அந்த கணக்கு தான் இங்க அதுக்கான பதில் சொல்லும். அந்த 14.5 கோடி 5.5 கோடி கணக்கு இருக்கு இல்லையா, அந்த கணக்கு தான் இந்த இடத்துல பதில் சொல்ல முடியும். இது முழுக்க முழுக்க ஒரு வணிக ரீதியாக தான் இப்போ இருக்கிற வந்து பால் உற்பத்தி மையங்கள் செயல்படுகின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் தண்ணி கலந்து பெல் அடித்து நம்ம வீட்டுக்கு வந்து காலங்காத்தால் பால் கொடுக்குற பால்கார் கொடுக்குற பால் தான் பெட்டரு. அதுதான் காய்ச்சி குடிக்கிறது தான் நமக்கு சுவையும் ஆரோக்கியமும் கூட. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நீங்களும் கீழே போடுங்க. மேலும் அடுத்த சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமீரகத்திலிருந்து அண்ணாமலை.